கயல் சீரியல் அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. கயலும் எழிலும் அவங்க ரூமில் உட்கார்ந்துருக்காங்க. எழில் கயல்கிட்ட நம்ம கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ள ஒரு போரே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கலான்னு சொல்கிறாரு. கயலும் ஆமா எழில் இப்போ நினச்சா கூட பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எழிலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட கல்யாண கதையை சொல்லி தான் தூங்க வைப்பேன்னு சொல்கிறாரு. கயலும் இப்படியே பேசிட்டு இருந்தால் எப்படி குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. எழிலும் கயலை பார்த்து சிரிக்கிறாரு. தீபிகா வயத்தில் எழில் குழந்தை இருக்கிறதா சொல்லி எப்படியோ சிவசங்கரி வீட்டிலையே தங்கியிருந்தாங்க. சிவசங்கரி கயல் எழில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தீபிகா அங்கே வராங்க. என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சிவசங்கரியும் உனக்கு தெரியாதா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நான் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. தீபிகாவும் எனக்கு புரியுது ஆண்டி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சிவசங்கரியும் என்ன பிளான் தீபிகான்னு கேட்குறாங்க. தீபிகா இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு பல்பில் காயினை வச்சு ஃபியூஸ் போக வச்சுருந்தாங்க. சிவசங்கரி அடியே ஒன்ன போய் படிச்சவ புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லி தீபிகாவை திட்டுறாங்க. தீபிகாவும் ஏன் அத்தை என்னை திட்டுறீங்க, இப்போ பாருங்க கரண்ட் போனதும் அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுலான்னு சொல்கிறாங்க. சிவசங்கரியும் அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இப்போ ஒன்றை பார்த்ததும் தான் எனக்கு அது உண்மைன்னு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. தீபிகா என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டாப் ஆகாதன்னு கேட்குறாங்க. சிவசங்கரியும் நீ பண்ண காரியத்துக்கு ஸ்டாப் ஆகுனாதான் அதிசயம்னு சொல்கிறாங்க. தீபிகாவும் ஐயோ இப்போ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு சிவசங்கரியை பார்த்து சாரி ஆண்டி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் இருந்து தள்ளி விட்டுருந்தாங்க. சிவசங்கரியும் அம்மானு சொல்லிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. சிவசங்கரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் சிவசங்கரி காலு கையில் கெட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தீபிகா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எழில் அங்கே வராரு. அம்மா நான் கையலை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. சிவசங்கரியும் எதுக்கு கையலை கூப்பிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. எழிலும் அது சர்ப்ரைஸ்மா நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வா கையல்னு சொல்லிட்டு கையலை கூப்பிட்டு கிளம்பியிருந்தாரு. தீபிகா காதில் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சிவசங்கரி அவங்க போட வேண்டிய மெடிசனை கீழே போட்டிருந்தாங்க. உடனே தீபிகான்னு சொல்லிட்டு தீபிகாவை கூப்பிடுறாங்க. ஆனால் தீபிகா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க காதுக்கு சிவசங்கரி கூப்பிடுறது கேட்கல. சிவசங்கரியும் தீபிகாவை கூப்பிட்டு கூப்பிட்டு டயர்டாகியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே கீழே விழுந்த டேப்லெட்டை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஸ்லிப் ஆகி சேர்ல இருந்து கீழே விழுந்திருந்தாங்க. கீழே விழுந்ததுனால அடிபட்ட இடத்துல வலி எடுக்குது. சிவசங்கரியும் வலி தாங்க முடியாம கத்துறாங்க. தீபிகா அப்போ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு சிவசங்கரிய பார்க்கறதுக்கு வராங்க. சிவசங்கரி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ ஆண்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹெட்செட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு சிவசங்கரிய தூக்கி விட்டுட்டு என்ன ஆண்டி இப்படி கீழே விழுந்து கிடக்கிறீங்க, என்னை கூப்பிட்டா நான் வந்திருப்பேன்லன்னு சொல்கிறாங்க. சிவசங்கரி நான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி, ஒழுங்காக அந்த டேப்லெட்டை எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. தீபிகாவும் எடுத்து கொடுக்குறாங்க. சிவசங்கரி பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. எழில் கயலை அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. கயலும் என்ன எதுக்கு எழில் இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எழிலும் பேசாமல் அமைதியாக வான்னு சொல்கிறாரு. கயலும் நான் வரமாட்டேன் தானே சொன்னேன், நீங்கள் தானே ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ என்னென்னா எதுவும் சொல்ல மாட்டீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. எழிலும் இரு கயல்னு சொல்லிட்டு அவங்க எம்ப்ளாயி எல்லாட்டையும் இவங்க தான் என்னோட ஒய்ஃப் கயல்னு இன்ட்ரோ பண்ணுறாரு. எல்லாரும் கயலுக்கு குட் மார்னிங் மேடம்னு சொல்கிறாங்க. எழில் அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் எழில் என்ன சொல்ல போகிறாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
எழில் நம்ம கம்பெனியோட நியூ எம்டி இனி இவங்க தான் கயல சொல்றாரு. கயலும் ஷாக் ஆகிருந்தாங்க. என்ன எழில் சொல்றீங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பை என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, வேண்டான்னு சொல்றாங்க. எழிலும் அமைதியா இரு கயல், உன்னால முடியும்னு சொல்றாரு. எம்ப்ளாயி எல்லாரும் கயலுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அப்புறம் எழில் கயலை எம்டி ரூமுக்கு கூப்பிட்டு போய் எம்டி சேர்ல உட்கார வைக்கிறாரு. அப்புறம் கயல் கிட்ட என்ன கயல் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. கயலும் கண் கலங்கிட்டே எழில ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் சிவசங்கரி தீபிகா கிட்ட நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து போயிட்டேன், இப்போ கேட்குறேன், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. தீபிகாவும் என்ன விஷயம் ஆண்டி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. சிவசங்கரியும் நீ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. தீபிகாவும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் ஆண்டி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், இதில் என்ன சந்தேகம்னு கேட்குறாங்க. சிவசங்கரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா தீபிகா, உன்னை விட எனக்கு என் பையன் எழில பத்தி நல்லா தெரியும், அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. தீபிகா அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா ஆன்டி, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சிவசங்கரியும் நீ பொய் சொல்றேன்னு நான் நினைக்கல, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தீபிகாவும் எப்படி ஆன்டி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சிவசங்கரியும் பிரெக்னென்ட் ஆகின பொண்ணுக்கு வர ஒரு சிம்டம்ஸும் உனக்கு இல்லையேன்னு சொல்றாங்க. தீபிகா சிவசங்கரி சொன்னதும் வாமிட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சிவசங்கரி, போதும் தீபிகா, நடிக்காத, என் முன்னாடி நடிச்சு ஒரு பையனும் கிடையாது, நான் எப்பவுமே உன் பக்கம்தான், எழில் கயல் அப்புறம் எழில் அப்பா முன்னாடி நீ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கோன்னு சொல்றாங்க. தீபிகாவும் தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்றாங்க. கயல் கம்பெனி போன்ல இருந்து ஆனந்திக்கு கால் பண்றாங்க. ஆனந்தியும் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க. கயலும் எழில் கம்பெனி நேம் சொல்லி எம்டி பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனந்தி, அக்கா நீ தான், உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதான்னு சொல்றாங்க. கயலும் சிரிச்சுட்டே ஆனந்தி கிட்ட என்ன எழில் அவரோட கம்பெனிக்கு எம்டி ஆகிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனந்தி சூப்பர் அக்கான்னு சொல்றாங்க. அப்ப கயலை பார்க்க யாரோ வராங்க. கயல் உடனே ஆனந்தி கிட்ட நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஆனந்தி மூர்த்தி அன்பு காமாட்சி எல்லாரையும் கூப்பிட்டு கயல் அக்கா எம்டி ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட காமாட்சி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எழில் ஆபீஸ் பிஏ கயல் கிட்ட வந்து, மேடம் ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்கு கம்பெனில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. கயலும் எழில எங்கன்னு கேக்குறாங்க. பிஏவும் எழில் சார் போன் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. கயல், சரி அவங்கள உள்ள வர சொல்லுங்க, எழில நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் பத்தி பேச வந்தவங்களும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. கயல் அவங்கள பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. பிஏ எழில் கிட்ட விஷயத்த சொன்னதும் எழில் எம்டி ரூம்க்கு வந்து பாக்குறாரு. கயல் அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல அழகா பேசிட்டு இருக்காங்க. கயல் பேசுறத பார்த்து எழில் ரசிச்சுட்டு இருக்காரு.